ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஊட்டி ட்ரிப் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு. நான் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரே மழையாக இருக்குது, ஸோ இடி சவுண்ட் ஏதாவது கேட்டால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ சென்ட்ரல் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். ஃபஸ்ட் கோயம்புத்தூர் போகிறோம், 3 ஃபேமிலிஸ் தான் வந்து ஊட்டிக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து 2 ஃபேமிலி போகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணிக்கிறோம். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் 2 ஃபேமிலி வந்து மிஸ் ஆயிடுச்சு, அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால அவங்களோட நினைவுகளோட வந்து நாங்கள் ஊட்டிக்கு ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, காலைல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும். ஈவினிங் ஆக ஆக எல்லோரும் செம்ம டயர்டாகிட்டோம், தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு எப்படா கோயம்புத்தூர் வரும், கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இருந்தாலும் ஃபன் பண்ணிக்கிட்டே வந்து ட்ரெயினில் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். நிறையா வந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சு. கோயம்புத்தூர் வந்து இறங்கும் போது டைம் 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க கேப் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்து வந்து அந்த கேபை பிடிச்சி தான் வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ கேப் டிரைவருக்கு ஏற்கனவே கால் பண்ணிவிட்டு அவரை வர சொல்லிட்டோம், அந்த ஸ்பாட்டில் வந்து இருக்குன்னு சொன்னார். ஸோ எல்லோரும் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சு. ஸோ கேபை வந்து போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ கேப் வந்த பிற்பாடு எல்லோரும் லக்கேஜை தூக்கி கேபுக்கு மேலே போட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டோம். அம்னி வேன் தான் வந்தது. ஸோ அதில் தான் வந்து கிளம்பிட்டோம். காலையிலேருந்து ட்ராவல் பண்ண டயர்னால வந்து எல்லாருக்குமே எப்படா போயிட்டு படுப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். அங்கே போனோன்னா அவங்க நைட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம். என்ன தான் நம்ம ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டாலுமே ஃப்ரெண்ட்ஸு கூட கேதராக உட்காந்து சாப்பிட்றது வந்து அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து எங்களோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இல்லைன்றது வந்து மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ அவங்கள நினச்சிக்கிட்டே வந்து அவங்களுக்கும் சேர்த்து நாங்களே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் வந்து நல்ல ஃபன்னாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த வேன் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த வேனில் வந்து குன்னூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் வந்து டாய் ட்ரெயினில் போகிற மாதிரி. ஸோ எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் வந்து பயங்கர ஃபன்னாக போச்சு எங்களுக்கு. அதுவும் வந்து நம்ம ஃபேமிலி கூட போகிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேறு, ஃப்ரெண்ட்ஸு கூட போகிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேறு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட போனனால ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இந்த டெம்போ வேணும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. 3 டேஸ் வந்து டெம்போ 1 புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ இங்கேருந்து ஊட்டி போயிட்டு, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போயிட்டு, ஊட்டிலேருந்து திருப்பி கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்து விடுற வரைக்கும் வந்து நாங்கள் கேப் புக் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து சென்னையிலேருந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டனால எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருந்தது. அங்கே போய் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பிகாஸ் இது சீசன் டைம்ன்றனால கேப் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஹோட்டல் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் ஊட்டிக்கு போகிற பிளான் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2 to 3 மந்த்ஸ் பிஃபோராவது நீங்கள் வந்து புக் பண்ணி ஆகணும். இல்லைனா டாய் ட்ரெயின்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ நியர்பை வந்து ஊட்டி அந்த மலை ஏற போகிறோம், மேட்டுப்பாளையம் மலை ஏற போகிறோம் அப்படின்ற போது செக் பண்ணுறாங்க அங்கே பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமான்னு. பிளாஸ்டிக்ஸ் பேகோ இல்லை பிளாஸ்டிக் வாட்டர் கேனோ இருந்தால் அலௌடு கிடையாது. ஸோ அதை எல்லாத்தையுமே இங்கேயே வந்து எடுத்துடுறாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின் ஏறதுக்காக போய்கிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிற டாய் ட்ரெயின். டாய் ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, பட் கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம் குன்னூருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெயினில் தான் வந்து நாங்கள் வந்து ஊட்டியில் மலை ஏற போகிறோம். ஊட்டிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மந்த் பிஃபோர் வந்து டாய் ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து புக் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து கிடைக்கல, 3 மந்த்ஸ் புக்கூடாக இருந்தது நாங்கள் பார்க்கும்போது. ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து புக் பண்ணிங்கன்னா நிறைய ஒரு ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த டாய் ட்ரெயின் உங்களுக்கு. முன்னாடி போய்கிட்டு இருக்க ட்ரெயின் மாதிரி தான் நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது போகுது. இப்போது எங்களுக்கான ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம், நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, இந்த ட்ரெயினில் தான் ஏறணும். இதோ ட்ரெயின் வருது வருது, ஊட்டிக்கு போகிற ட்ரெயின். அப்போ ட்ரெயின் வருது பாரு, அங்கே பாரு, கீழே எல்லாம் முழுவது அங்கே பாரு. ஊட்டி ட்ரெயின் வருது. ட்ராக்ல இருக்கியா? அந்த ரெண்டு ட்ராக்ல தான் அது பல்லக்க ஒண்ணாகாது. டாய் ட்ரெயின் வருது.
அப்படியே அழகா போகும், ஒண்ணுமே ஆகாது. அழகா ஏறலாம், நீ படிக்கிட்டு இருக்கோம் சரியா? ஆமா 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 ஆமா. நம்ம எங்க ஏறணும் இப்போ? டைம் இருக்குல்ல, சீட் நம்பர் இருக்கு, சீட் நம்பர் பார்க்கணும், ஏறணும். ப்ளஸ் ஒன் படிக்கும் போது போனது டி ஒன், அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். டி ஒன்னா? அங்க அந்த போச்சு டி ஒன். வாங்க 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 போலாம். ஸோ ட்ரெயினில் ஏறப்போ ஸோ டாய் ட்ரெயினில் வந்து எல்லோரும் ஏறி உட்காந்தாச்சு. எங்களுக்கு சீட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி இருந்தது, பட் வந்தவங்க கிட்ட சொல்லிவிட்டு சீட்டை வந்து நாங்கள் ஒரே லைனில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்க மாதிரி. ஆக்சுவலாக வந்து எதுக்கு நான் டாய் ட்ரெயின் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரெயினில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் வந்து அந்த ஃப்ளார்ஸோட கலர் வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாக அந்த லேவண்டர் கலரில் பூ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. என்ன சொல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த சைடு சீட்டு இருக்குன்னு மாதிரி இந்த பக்கம் வந்து உட்காந்தா ட்ரெயின் இப்படி போகுது. ஏய் ஒரு வேலை சார், ஐயோ ட்ரெயின் ரிவர்ஸில் போகுது. நானும் சிவனையில் உட்காந்துருக்கேன். இப்படியே போச்சுன்னா மண்டி போய் தான் வீட்டுல போய் இறங்கணும். ஆள் இருக்கு ட்ரெயின் நிக்கிட்டு போற. ஏய் அதுக்கு முட்டு கொடுத்த அந்த பழகே இதுவா இருக்கு. கடாது கடையா? ரெண்டாவது உடனே கடா பாரு. ஏய் கிளம்பிடுச்சு, ஃப்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். சப்ப ட்ராக் மாதிரி ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது, மலையில ஏற போகுது. டாய் ட்ரெயின், டாய் ட்ரெயின், அதுதான் ஆக்சுவல் டாய் ட்ரெயின். எது ஆக்சுவலாக இங்கே தான் வந்து வெயில் தெரியல. வெயில் இருந்தாலுமே வந்து ஒரு விதமான ஒரு சில்னஸ் இருக்குது, காற்று நல்லா இருக்குது. என் வீட்டுக்காரர் இப்போ தான் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு தெரியாமல் இருக்கு. 22 degrees. ஆ 22 degrees இருக்குது. ஸோ ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வரும், அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பூ வந்து அழகழகாக. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சு தான் தெரில, ஆரஞ்சு கலரில் இட்லி பூவெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அட் த சேம் டைம் வந்து அந்த மலையில் வந்து பெருசு பெருசாக மரங்க வந்து வளர்ந்துருக்கிறது எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் ஊட்டிக்கு போகிறது இருந்தால் டெஃபினட்டாக டாய் ட்ரெயினில் தான் நீங்கள் போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிட்டு போங்க. நான் வந்து இப்போ போயிட்டு வந்து 2 weeks மேலே ஆகுது, இப்போ தான் வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஸோ நாங்கள் போகும்போது வந்து ரோஸ் கார்டன்லாம் வந்து எங்களால் பார்க்க முடியல. ஸோ இப்போ தான் வந்து அதெல்லாம் சீசன் டைம். ஸோ டெஃபினட்டாக போய் பார்க்கணுன்றவங்க இந்த இயர் இதுக்கு மேலே பிளான் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணும்போது 3 months பிஃபோரே வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க. நீங்கள் அங்கே போய் எதுவுமே பண்ணிக்கலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, இங்கேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். ஸோ டாய் ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி வந்து பிரிட்ஜுங்க நிறையா வருது, அதே மாதிரி குகைக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி வருது. நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது. நம்மளுக்கே பெரியவங்களான நம்மளுக்கே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அழகாக வெளியே தலையை நீட்டிக்கிட்டு கையாட்டிக்கிட்டுலாம் வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா, கையை வெளியே நீட்டாதீங்க, தலையை வெளியே நீட்டாதீங்கலாம். ஸோ சின்ன குழந்தை மாதிரி நாங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொகை, இந்த மாதிரி கொகை தான் வரும். இது குட்டி கொகை தான் இது. நெக்ஸ்ட் பெரிய கொகையில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன சவுண்டு கொடுத்தாரு. ஸோ எல்லாரும் எப்படி சவுண்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ
இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு வழியாக ஊட்டி வந்து இறங்கிட்டோம். ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு இருந்துச்சு, வெயில் நல்லா பளிச்சுன்னு இருந்தாலுமே சில்லுன்னு இருந்தது, கிளைமேட் நல்லா. ஊட்டிக்கு வந்துட்டோம், ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஹோட்டலை தேடி போய்கிட்டு இருக்கோம். பசி எல்லாருக்கும் எதுக்கு இருக்கா? ஆமாம், எதுக்கே இருக்குது ரெஸ்டாரண்ட்டு, செம்ம பசி எல்லாருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ஆயிடுச்சு. வெயில் நல்ல வெயிலாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் காற்று வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஸோ செம்மையாக, ஆமாம் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து ஏற்கனவே ஊட்டிக்கு வந்தவங்க, அதனால இவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். ராஜாமா தானே. ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்றனால, நான் சின்ன வயசில் இருக்கும்போது போனது, அதுக்கப்புறமே நான் ஊட்டிக்கு போனதில்ல. ஃபஸ்ட் டைம் போகிறனால தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி வந்திருக்காங்க ஊட்டிக்கு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். எல்லாருக்குமே செம்ம பசி ஆயிடுச்சு, வந்து ஊட்டியில் வந்து இறங்கும்போது 2:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ பசங்களுக்கு நான் பயங்கர பசி, அதனால ஒரு நல்ல ஹோட்டலாக வந்து பார்த்துட்டு அங்கே போய் வந்து முதல்ல சாப்பாட்டு வேலையை முடித்தோம். ஸோ சாப்பாட்டு வேலையை முடிச்சு நாங்கள் போன நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இந்த வீடியோவை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், இதோட கண்டினியூவேஷனை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை பை.